உலவண்டா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட உலவண்டா குழுவில் இருக்க நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கார் வாங்கியிருக்காரு, வோக்ஸ்வேகன் போலோ. இது எங்களோட ஃபஸ்ட்டு காருங்க. ஸோ இந்த சந்தோஷத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து நாங்கள் இந்த வீடியோ எடுத்து பதிவிடுறோம். ஸோ ஒரு 3 மாதம் ஆச்சுங்க நாங்கள் இந்த கார் வாங்கி. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதோட என்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ரிவ்யூ பண்ணலாம்னு யோசிச்சோம். அதே டைமில் நாங்கள் வாங்கின சந்தோஷங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு விவசாய சேனல், பட் இருந்தாலும் வந்து நாங்கள் ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூ போடுறோம். எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் யாராவது வாங்க போகிறாங்க அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ரிவ்யூ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி தாட்ஸ் இருக்குது, என்ன டவுட்ஸ் இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்லையும் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களோட எல்லா நாங்கள் வாங்கும்போது என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்கிறதே நாங்கள் சொல்லி போடுறோம். நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இந்த காரோட இதயத்துலேருந்து ஆரம்பிச்சிருவோம், அதோட இன்ஜின்லேருந்து ஆரம்பிக்கும். வாங்க பார்க்கலாம் என்னென்ன ஸ்பெக் இருக்குன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜினுங்க, அதாவது 3 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் அதாவது 1000 சிசி இன்ஜினுங்க. செம்ம பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜினால வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கர ஸ்பீடு இழுத்து எரியுது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுத்து எரியுது. இது பார்த்தீங்கன்னா 108 பிரேக்கர்ஸ் பவருங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பவருக்கெலாம் பஞ்சமே கிடையாது. நீங்கள் அழுத்துனீங்கன்னா போதும், போய்கிட்டே இருக்கும். மைலேஜ் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைலேஜ் உங்களுக்கு ஏசி நீங்கள் போட மாட்டினீங்கன்னா 18-19 கிடைக்குது. நாங்கள் ஏசி போட்டு ஓட்டி பார்த்தோம், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14-15 கிடைக்குது. நீங்கள் என்ன தான் ஹார்ஸ் டிரைவிங் பண்ணாலும் சாலிடாக ஒரு 13-14 கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஓட்டுற அளவுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபீல் இருக்குங்க, செம்ம ஃபீல் இருக்கும், அந்தளவுக்கு கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஓரளவுக்கு குறைஞ்சாலும் அதோட பவர்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் போவாங்க. சூப்பரான பவருங்க. ஓகேங்க, இன்ஜின் பார்த்தாச்சு. அடுத்தது வாங்க வண்டியோட ஓவர் வியூ, எப்படியெல்லாம் பாடி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படியே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வோக்ஸ் வேகன் இந்த சிம்பிள் தாங்க. அப்படியே சும்மா ஷைனிங்காக வந்து ஃபஸ்ட்டு இதாக பெருசாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹனிகோம்னு கொடுத்துருக்காங்க, ஹனிகோம் கிரில்லு. பார்க்கறக்கே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது, ஒரு புது டிசைனாக பார்த்தீங்கன்னா ஹெக்சகனல் மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. கீழேயும் அதே ஹனிகோம் தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிளாடிங் பார்க்குறக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எங்கேயும் முட்டாது, உங்களுக்கு பார்த்தா ஒரு நல்லா இதாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோக்ஸ் வேகன் போலோங்கிறது வந்து நாங்கள் கம்ஃபர்ட் லைன் டிஎஸ்ஐ எடுத்தோம். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா நாங்கள் ஜிடி பேட்ச் வாங்கி போட்டிருக்கோம், இன்கேஸ் நீங்கள் வேணும்னா நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் நல்லா பவர்ஃபுல்லான ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபாக் லைட்டுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபாக் லைட் இருக்குது. இதுவும் நாங்கள் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சம்லாம் தெரியுது. வாங்க அடுத்தது அப்படியே அலைவியல் பக்கம் போவோம். ஸோ அடுத்து இந்த டயர் பார்த்தீங்கன்னா அலாய்வீல் தான் வருதுங்க. நீங்கள் வந்து இதில் முந்தின மாடல் போனீங்கன்னா அலாய்வீல் வராது, இதில் உங்களுக்கு அலாய்வீல் வருது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா R15 அலாய்வீலுங்க. அது வந்து நல்லா உங்களுக்கு கிரிப் இருக்குது. R15 185mm ஒரு நல்ல கிரிப்புங்க. ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபீலாக இருக்குது. எந்த ஒரு நீங்கள் ஒரு அந்த ஒரு ஃபீலாக இருக்காது, வண்டி கவுந்துருமோ இல்லை ஸ்கிட் ஆயிருமோ அந்த ஃபீலே கிடையாது. சூப்பராக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிளாடிங் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க டோரில். சூப்பராக ஒரு என்ன சொல்கிறது, நல்லா ஒரு ஹெவி கிளாடிங் தான் சொல்லணும். ஏன்னா வோக்ஸ் வேகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கும். அடுத்தது அப்படியே சைடில் வாங்க, ஒரு மிரர். இதில் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம கையில் மடக்கிக்கிற மாதிரி. இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட்டு ஆன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, இதுவும் சூப்பராக தெரியுது நைட் டைமில். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லைட்டு, இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டர் எது ஆன் ஆயிருக்குன்னு பார்க்குறக்கு. இங்கே பின்னாடி டிஎஸ்ஐ அது கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி எந்த ஒரு கசகசப்பெல்லாம் இல்லைங்க, நீட்டாக வந்து பின்னாடி ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பட்டனு சாவி போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது. நீங்கள் இப்படி அமுத்தி அப்படியே தூக்குனிங்கன்னா அழகாக மேலே வந்துடுது, அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பட்டன்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது, நீட்டாக கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸு. எத்தனை தெரியலங்க, அப்போ அது டப்பிங்கில் பேசிக்கலாம் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூட் ஸ்பேஸுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நானே உள்ளே போய்க்கலாம் போல், 290 கொடுத்துருக்காங்க. நல்லா இப்படி போய் நான் இப்படி இப்படி படுத்து அப்படி வந்துடலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது. என்ன சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு நல்லா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா நிறையா கொண்டு போகணும் அப்படின்னா வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 290 லிட்டர்ஸு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸு. க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்படியே சும்மா அப்படியே ஹெவிங்க, அந்த ஹெவி வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அது வோக்ஸ் வேகனோட குவாலிட்டி அதுதான் ஹெவி. இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா அதே செட்டப் தான், லைனாக அப்படியே இந்த பக்கம் இருக்குது. அடுத்து இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்கிங் சென்சர். எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமனாக பார்க்கிங் சென்சர் வந்துருது. இங்கே பார்த்திங்கன்னா 3-4 சென்சர் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 மொத்தம் பார்த்திங்கன்னா 4 சென்சார். நம்ம எங்கே முட்டை வச்சு பின்னாடி போனாலும் அது நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும், இப்போ பார்த்து வாப்போம் அப்படின்னு. ஸோ இந்த 4 சென்சர் பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபங்க்ஷனில் இருக்குது. வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே ஒன்று நம்மளுக்கு ஆண்டனா. இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஃப்ளெக்சிபிள், எந்த ஒரு இது இல்லாமல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறதெல்லாம் பெருசாக ஹைட்டாக இருக்கும், இப்போ அந்த மாதிரி கிடையாது. குட்டியாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ அடுத்து மெயின் இது வாங்க, நம்ம அடுத்த மெயின் இது இந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு
நார்மலான இருக்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5.7 ஹைட்டு. இந்த ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கம்ஃபர்டபுள், நீங்கள் வந்து அப்படியே ஜாலியாக படுத்துக்கலாம். ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல இதாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சீட் இன்ன டிரைவர் முன்னாடி தள்ளி வச்சு ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும், நல்லா உங்களுக்கு கால் உள்ளே விட்டுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டி எங்கேயும் முட்டாது. இதே வந்து 6 பாயிண்ட் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்கும், எந்த ஒரு இது இருக்க டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நல்லா நீட்டாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஹேட்ச் பேக் மாதிரி, அதாவது சில வண்டியில் இப்படி இருக்கும், ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹேட்ச் பேக், நீங்கள் இப்படி சாஞ்சி இப்படி கொண்டுக்கலாம், நீங்கள் அப்படி வெளியே வர மாட்டீங்க. நீங்கள் ஸ்பீடாக போனாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வராது, உங்களுக்கு வந்து ஷேப் தெரியும், நம்ம உட்காந்துருக்கிற ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா பின்னாடி ஸ்பேஸு. அடுத்தது வாங்க அப்படியே முன்னாடி போவோம், என்னென்ன இன்ஃபோட்டை. ஸோ பின்னாடி பார்த்துட்டோம், முன்னாடி போகிறக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் மெயினாக சொல்ல வேணும்னு ஒரு ஆசைப்பட்ட விஷயம் பார்த்திங்கன்னா டோர் தாங்க, செம்ம குவாலிட்டி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் நம்ம எடுக்கும்போதே வந்து இப்போ ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெவி ஃபீல் கொடுக்குது. அதுக்காக நான் மைக்கை கையில் எடுத்தேன், அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். மற்ற கம்பெனிக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா சாத்தும்போது அந்த ஒரு மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லாக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கடகடன்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹெவி நல்ல ஒரு ஹெவி இது கொடுத்துருக்காங்க. சாத்தும் போதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. உங்களுக்கு சவுண்டுக்காக நான் வைக்கிறேன் பாருங்கள். இதே வந்து நீங்கள் மற்ற காரில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ஃபீல் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு காரும் டோர்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணியிருக்கோம், வேறு கார் ஓட்டும்போது லாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெவி, எந்த ஒரு இது இல்லாமல் எல்லாமே பில்ட் குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதோட பாக்ஸ் வாங்கினோட ஒரு நல்ல என்ன சொல்கிறதுங்க, ஒரு அட்வான்டேஜ், மெயின் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். சரி வாங்க உள்ள அப்படியே உள்ள ஜம்ப் அடிப்போம். ஸோ அடுத்தது வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள அப்படியே டிரைவர்ஸ் காருன்னு சொல்லுவாங்க, அதாவது ஓட்ட ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்களா காரு, அவங்களுக்கான சூப்பரான இது. இது பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க, அப்படியே ஒரு நைஸ் ஃபினிஷிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது, இங்கே ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி, ரெண்டு ஏர் பேக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஏர் பேக் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே எப்பவும் போல் நம்ம எல்லா வண்டிலையும் வர மாதிரி இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட நிறைய பட்டன்ஸு, நிறைய இன்ஃபோடைமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எப்போவுமே வந்து காமனாக காரில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்கும், வோக்ஸ் வேகனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வைபரு, அதாவது அந்த லைட்டோட செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வாங்க இன்ஃபோடைமெண்ட் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம், வாங்க உள்ளே வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் இது சொல்ல முடியாது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் தாங்க. 10 லட்சம் ரூபா கார் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டில்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, அதாவது நீங்கள் ஸ்டேரிங் மேலே ஏற்றிக்கலாம் கீழே தள்ளிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்பிக், அதாவது நீங்கள் முன்னாடியும் பின்னாடி எழுத்துக்கலாம், உங்களுக்கு காட்டுறவாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லிவர், இந்த லிவரை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, இதை நீங்கள் இப்படி கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா அப்படி இப்படி மேலே தள்ளிக்கலாம் கீழே தள்ளிக்கலாம், அதுவாக பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே ஏற்றி இறக்கிறது. நீங்கள் அப்படியே இழுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஸ் கார் மாதிரி ஓட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு அந்த கம்ஃபர்டபுள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தாவே தெரியும் நம்ம இப்படி வந்துருக்கோம், இந்த இடத்துலனா ஓகே, இப்படி இழுத்துட்டே பண்ணிங்கன்னா இது ஒரு சூப்பர் ஃபீச்சருங்க, செம்மையாக கொடுத்துருக்காங்க. வேணுங்கும் போது நீங்கள் வச்சு இப்படி லாக் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர்ஸ் கார், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் இதாக இருக்குது. அப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் போல் ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளேங்க, நீங்கள் வந்து கம்பெனியில் கொடுக்குறது இதுதான், இன்கேஸ் எனக்கு வந்து இல்லை நான் ஒரு டச் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 25,000 போட்டிங்கன்னா ஓக்ஸ் வேகனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே எப்பவும் போல் தாங்க உங்களுக்கு சிடி போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் லிஸ்ட்டு எஃப்எம் கொடுத்துருக்காங்க, நம்ம சேம் காமன் செட்டப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் இந்த ஸ்லாட் போட்டுக்கலாம், அதாவது டேரெக்டாக நீங்கள் குத்திக்கலாம், அதை தள்ளி விட்ருவோம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க ஏசி கண்ட்ரோல். இதில் என்ன இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குங்க, இதில் இன்கேஸ் எனக்கு இல்லை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்லப்பா அப்படின்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா வெளியே என்ன இருக்கோ இந்த ஆட்டோ வந்துடும், வெளியே என்ன இருக்கோ அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள உங்களை வந்து குழு குழு குழுன்னு வச்சுருக்கோங்க. இங்கே நீங்கள் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இங்கே இதில் ஆட்டோ இருக்குது, நீங்கள் வேணால் போட்டுக்கலாம் இல்லை மாற்றிக்கலாம். ஏசி ஆப்ஷன், நான் ஏசி சேம் அதே தாங்க. அடுத்தது கீழே அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டப்பா வைக்கிற இடம், அப்படியே 12 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர், நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்குலாம் இப்போ வந்து மெயினாக தானே தேவைப்படுதுங்க, அதனால் இதை போட்டுக்கலாம். ஸோ அடுத்து மெயினாக சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா கீருங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 கீர், ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டர்போ சார்ஜுங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6 கீர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் வேறு மாதிரி இருக்கும், எப்படின்னா நீங்கள் எப்படி அமுத்தி இப்படி முன்னாடி தள்ளு போட்டேங்க, இப்படி போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கீரு, இது இப்படி எடுத்துகிட்டு அப்படியே தள்ளி போட்டிங்கன்னா ஃபஸ்ட் கீர். நானும் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் போகும்போது அதான் கேட்டேன், ஏன்னா இதில் எப்படின்னா போடுறது இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ரன்னிங்கில் போகும்போது தெரியாமல் ரிவர்ஸ் கீர் போட்டால் என்னாகும் வண்டி அப்படியே பின்னாடி போகுமா ட்ரிஃப்ட் ஆகுமான்னு, ஆனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த அமுத்துற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அமுத்துனா மட்டும்தான் அந்த கீர் உழுகும், சும்மா தள்ளி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தான். ஃபுல்லாக அழுத்தி இங்கே பாருங்கள் இப்படி இவ்வளோ தூரம் அழுத்தி இப்படி தள்ளி இப்படி போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கீர்.
இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, சின்ன கீர் ரேடு தான், ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாங்க நம்மளோட கிளஸ்டர் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்க்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்பீடு கிலோமீட்டர் பர் அவர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறதுக்கான டைமிங்கு, இங்கே ஒரு பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைம் செட் பண்ணுறதுக்கு, அது பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் பர் லிட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், எவ்வளோ ஃபியூல் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ரைட் சைட் லெஃப்ட் சைட் அந்த காமன் இது தான். இந்த இதில் பார்த்திங்கன்னா இன்ஜின் பேட்ரி லைஃப் நம்ம காமனாக வரது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா கிளஸ்டரில் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், லைட்டு வந்து பார்த்திங்கன்னா போடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த டிரைவர் சீட்டில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா லாக்கிங் சிஸ்டம், நீங்கள் இங்கேயே அப்படியே சென்ட்ரல் லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இங்கே ரைட்டு லெஃப்ட்டு நீங்கள் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்புது பார்த்தீங்களா, இப்படி திரும்புது மேலே கீழே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி லெஃப்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜம்முனு தாங்க திரும்புது ஜாலி. அடுத்த டிரைவர் சீட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கண்ட்ரோல். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டச் டவுனு, அது டிரைவர் சைடு இருக்கிறது மட்டும் வரும். இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அது வந்திங்கன்னா ஒரு டச் ஒன் டச் கிடையாது. பின்னாடி இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அங்கே தான் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்கல. ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோ தான், இங்கே லாக் கொடுத்துருக்காங்க. வேணுன்னா நம்ம டிரைவர் லாக் பண்ணி வச்சுக்கலாம், யாருப்போ ஓப்பன் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி இருக்குங்க. டோர் லாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல குவாலிட்டி, இழுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க எந்த ஒரு இது இல்லாமல். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து எல்லோரும் கொடுக்குற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணால் லைட் எரியுது, இங்கே வந்திங்கன்னா ஆஃப் ஆயிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னாடி நம்ம வந்து சன்லைட்டை வந்து நம்ம கண்ணில் மறைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி கொடுத்துருக்காங்க, அது ஃபைன். அதில் பார்த்திங்கன்னா ஏர் பேக்கு, நீங்கள் சீட் பெல்ட் போட்டால் தான் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா முன்னாடி போய் விழுந்து எப்படி அடி வாங்குவீங்க அப்படிங்கிறத அதையும் சேர்த்து போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்டில் இந்த ஆப்ஷன், சன்ஷீல்டில் அதாவது நம்ம கண்ணை மறைக்கிறதுக்கு. உள்ளே நீங்கள் ஏதாவது வேணால் அந்த பேப்பர்லாம் வச்சுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எல்லா கார்லையும் இருக்க மாதிரி, இது மேக்ஸிமம் மக்களுக்கு தெரியாது. நான் நேரில் போகும்போது மட்டும்தான் வெயில் அடிக்குமா, சைடில் அடித்தா என்ன பண்ணுறதுன்னா இதை நீங்கள் இப்படி கழட்டிட்டு அப்படியே இப்படி திருப்பி சைடுக்காக வச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் வர்றது எதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வராது, அப்படியே நேராக பார்த்து விட்லாம். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா அப்படியே இப்படி தள்ளி அப்படி மடக்கி வச்சு நீங்கள் தள்ளி விட்ரலாம், வேலை முடிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணாடி, முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுறது பின்னாடி இருக்கிற தெரியணுங்களா. அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று நைட் மோடு, ஒன்று நார்மல் மோடு. இது பார்த்திங்கன்னா நார்மல் மோடு. நைட் மோடில் என்னப்பா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அந்த கிளேர் அடிக்காதுங்க, உங்களுக்கு லைட் பின்னாடி பட்டு கண்ணில் அடிக்காது. அதுக்கு எதுவும் பின்னாடி பண்ணியிருக்காங்க அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல, அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லை. அப்படியே வாங்க உள்ளே இந்த டேஷ்போர்ட் பார்ப்போம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல இடம் இருக்குது வேணுங்கிறத வச்சுக்கலாம். மெயின் வந்து பார்த்திங்கன்னா சைடில் க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, லைட் எரியுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ளவ் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா கூலிங்காக ஏதாவது வைக்கணும் அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு தெரியும் எதுக்கு நம்ம என்னென்னலாம் கூலிங்காக வைப்போம் என்ன பண்ணுவோங்கிறத, அதை நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் வைக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸு உள்ளே எல்லாமே வச்சுக்கிற மாதிரி, அங்கே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, நல்லா போய் தள்ளி உள்ளே வச்சுட்டு. சரி வாங்க நம்ம ஓவர்வியூலாம் பார்த்தாச்சு, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஒரு இது பண்ணிடுவோம். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். அப்படியே ஃபஸ்ட் கீரே சும்மா சர்ன்னு இழுக்குதுங்க, ஓ இழுத்து தள்ளுதுங்க இங்கே பாருங்க அப்படியே. ஆ செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ போகிறோம் தெரியுங்களா, 60 ஃபோர்டு 80. இப்போ எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு கீரு 90 டச் ஆகிட்டேன், ஃபோர்த்து சும்மா அப்படியே கண்ட்ரோல் பாருங்க அப்படியே செமையாக இருக்குது, எப்படி போகிறேனே தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா 100 பா, ஃபோர்த்து கீரில் பார்த்தீங்கன்னா 100 பா, என்ன ஃபிஃப்த்தே போடலைங்க சும்மா பிச்சுட்டு போகுது. ஃபோர்த்து கீர் தாங்க போயிட்டுருக்கோம், 90 100 டச் பண்ணிட்டோம். அடுத்து ஃபிஃப்த்துங்க பா, இது வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் தான் செம்ம ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 5th, நம்மளால 6th போட முடியலைங்க இந்த ரோட்டில், எனக்கு தெரிஞ்சு பைபாஸில் மட்டும்தான் போட முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கும், 100 டச் ஆயிடுச்சு. அது நம்ம ஓடுற இந்த ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்குது, டர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா பிரிச்சுட்டு போகலாம். 6th கீர் ஓட்டு பார்த்திங்கன்னா 80-85 போகிறோமா, இந்த ஸ்பீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6th கீருக்கு 10 ஆகுது.
அப்படியே பாருங்க 90. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த போற ஃபீலிங்கே தெரியல. 100 டச் ஆயிட்டோம். வாவ். இது அப்படியே பாருங்க டர்னிங் வருது. சா திருப்புற ஃபீலே தெரியலங்க. 100ல திருப்புறோம் நம்ம அப்ப. அப்படியே திருப்புறக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம இருக்குங்க. டர்னிங்ல கார்னரிங் பண்ணும்போது உங்களுக்கு வர ஃபீல் அந்த ஒரு பயமே இல்லைங்க. பாருங்க அப்படியே 100 எப்படி போகுதுனே தெரியலப்பா. என்னம்மா குவாலிட்டி கொடுத்துருக்கானுங்க பாருங்க. 120 இப்போதான் 6th கியரே போட முடியுது. என்னால பைபாஸ்ல ஓட்டுறவங்களுக்கு சூப்பருங்க. அப்படியே பிச்சுட்டு போகும் எனக்கு தெரிஞ்சு. முன்னாடி ஒரு ஆட்டோ அங்கிள் போறாரு, நம்ம அப்படியே தள்ளிவோம். 4th தேர்டு போட்டு பிக்கப்பில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஓவர் டேக்கெல்லாம் அப்படியே செகண்ட்ஸில் போயிடலாம். பார்த்தீங்கன்னா 100 அப்பா ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே எவ்வளோ செகண்ட் இருக்குங்க? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேர்டு எங்க 60 80 வந்தாச்சுங்க. எவ்வளோ தூரத்தில்னா 100ங்க. பா என்ன ஸ்பீடு 0 to 100. கிட்டத்தட்ட எவ்வளோ செகண்ட் இருக்குங்க? ஒரு 10 செகண்ட் இதுக்குள்ளே தான் இருக்கும். 100 டச் பண்ணிட்டோம். 120 நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம், ஏன்னா ஊருக்குள்ள ஓட்டிகிட்ருக்கோம். நம்ம பைபாஸில் ஒரு நாள் செக் பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா 0 to 100லாம் ஒரு 5 செகண்டு தாங்க எனக்கு தெரிஞ்சு. அது ப்ரோ டிரைவராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வச்சு அழுத்திடலாம். தேர்ட் கியர்லேயே நீங்கள் 100 டச் பண்ணிடலாம். வேறு லெவல் ஸ்பீடுங்க, வேறு லெவல். இப்போ பாருங்கள் 4th கியர்லேருந்து அப்படியே எகிறது வண்டி. பா